அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கொஞ்சம் சரியான தகவலோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக இன்றைக்கி ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க, நஸ்ரல்லா அவர்கள் பேசும்போது ஒரு இரண்டு பகுதி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நைரியா அப்படின்ற ஒரு பகுதி, இன்னொன்று அவங்களுடைய இராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேல் மறுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஐரண்டோ ஃபெயிலர் ஆகிடுச்சு, இதெல்லாம் உங்களுக்கான எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி வந்து ஹிஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்த உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, பெய்ரூட்டுக்கு மேலே ஒரு சில விமானங்களை பறந்துருக்காங்க. அட அங்கே தான் அப்படின்னா ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, 7ஆம் தேதி 8ஆம் தேதி முடிச்சிடுங்க, யாரும் எதுவுமே பறக்காதீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஓடி வந்து மிகப்பெரிய அளவுக்கான உதவி செய்கிறேன்னு பெரிய அனௌன்ஸ்மெண்ட், அதாவது மற்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அமைதியாக இருக்கும்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கான உதவிகளை செய்திருக்கிறது. இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுடைய கடைசி ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கப்படுகிறது, ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் மேஜர் பிளே பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை பார்த்தலாம். நிறைய தகவலுங்க அப்படியே புட்டு புட்டு தனித்தனியாக பிரித்து மேஞ்சிடலாம் அன்றைக்கோட வீடியோ பதிவில். நீங்களும் இன்றைக்கி ஒரு சில க்ளூலாம் எனக்கு கொடுக்க போகிறீங்க, அது என்னன்றதை நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வரக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொள்ளலாம். ஆக்சுவலாக ஒரு கிளியர் ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ணிவிடுங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன். வரைபடத்தில் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கல, இந்த பகுதி அப்ராக்சிமேட்டாக இந்த பகுதியை எடுத்துக்கலாம். நம்ம இந்த பகுதியில் திடீர்னு ஒரு எண்ணெய் கிணறு, மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறு பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது. அதாவது இந்த கொழுந்து விட்டு எரியுதுன்னு நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, எமினி அவுதிகள் மீது ஒரு 2 வாரத்திற்கு முன்பு இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது ஒரு 3-4 எண்ணெய் கிணறுகள் பெரிய அளவுக்கு பற்றி எரிந்தது. அந்த மாதிரி தாக்குதலே நடத்தாமல் இந்த இடத்துல வந்து பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது. சரி ஓகே, இது சந்தேகம் நம்ம வளர்த்துக்கலாமா, என்னவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில எஸ்கபொஸ்கான வேலை நடக்கிறது, அது கன்ஃபார்ம்டு தான். ஏன்னா போர் சூழலில் இடையில் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள். திடீரென்று ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்த வார் பதற்றமான சூழல் இருக்கும்போதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் தவறுதலாக 239 மில்லியன் அமௌண்ட்டுக்கான ஃபண்டு வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். தவறுதலானால் நாங்கள் கொடுத்தது அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி கொடுத்தோம், பட் பண்ணலை, தவறுதலாக அனுப்பிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அமெரிக்கா தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 239 மில்லியன் அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கறதுக்கும் அந்த எல்லை பகுதியில் எண்ணெய் கிணறுகள் பற்றி எறிகிறதுக்கும், நாளைக்கு ஏதாவது ஈரான் தாக்கல் நடத்தும்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து பின்னாடி இருந்து வேறு ஏதாவது நடத்துக்கிறது ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமோ என்ன, நான் அது உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் சாதாரண இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. நார்மலாக இது மாதிரியான வார சூழல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை வச்சு ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க, கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுப்பாங்க எக்கனாமிக் ஜோன் வைஸை. அதன் அடிப்படையில் மேபி அந்த எண்ணெய் கிணறு எரிய வச்சுருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வளர்த்துருக்கிறது. இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இரண்டாவது என்ன அப்படின்னா, ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய பெரிய அளவு வெப்பன் மீதி ஆயுதங்கள்லாம் வந்து வண்டியில் போகும், யாரும் வீடியோலாம் எடுத்து வெளியிட்றாதீங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்க. அப்பையும் பாருங்கள், எனக்கே கிடைக்கிது அப்படின்னா பாருங்களேன், அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்டுறேன். ஆனால் கிடைக்கிறது இல்லாமல் இன்னொரு தகவலில் கூட கொடுத்துருக்காங்க, இது வந்து ஈரானுடைய குர்திஸ் ரீஜியனுக்கு வந்து பெரிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது, இது அங்கேருந்து தாக்கல் நடத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டம்னு சொல்லிட்டு ஃபயரை விட்டு இது மாதிரி பதிவெல்லாம் வந்து ஈரான் தரப்பிலிருந்து வெளியிடுறாங்கன்னா, அப்போ இது என்ன சொல்ல வருது சொல்லுங்கள். அது குறிப்பான எந்த ரீஜன் கூட சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் ஈரான் இருக்குது, ஈராக், சிரியா, அது பக்கத்தில் குர்திஸ் ரீஜன் இருக்கா, அப்போ கொண்டு போன ஆயுதங்கள் எங்கே கொண்டு போயிருப்பாங்கன்னா, அது கரெக்டாக ஈராக்குடைய எல்லை பகுதியில் குர்திஸ் ரீஜன் பக்கத்தில் வைப்பாங்க. இது எதற்காக இந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா, காலையில் நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டோம் ஜோர்டன் வான்பரப்பை பயன்படுத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க இந்த டைமு. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஈராக்கிலிருந்து நேராக இஸ்ரேலுக்கும் இல்லை சிரியாவிலிருந்து நேராக இஸ்ரேலுக்கும் தாக்கல் நடத்துறதுக்கான ஆயுதங்கள் அங்கேயே வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக கிளியராக ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் நான், எனக்கே ஆயுதங்கள் எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க, எங்கேருந்து தாக்கல் நடத்த போகிறாங்க, என்னெல்லாம் திட்டங்கள் வகுக்கிறாங்க அப்படின்றது சாதாரண எனக்கே ரொம்ப ரொம்ப இருக்கிற மொத்த யூடியூபர்லேயே நான் தான் வந்து லோ வியூஸ்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு சாதாரண யூடியூபர் நான். அவன் எனக்கே தெரியும் போது என்னங்க நாட்டுக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மக்கள், ஈரான் மக்கள்,
என்ன சொன்னாலும் இந்த மாதிரியான வீடியோ எடுத்து வெளியிட்டாங்கன்னா எப்படி? இதுதான் அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோ பாருங்கள், நாளைக்கெல்லாம் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பதிவை ஈரான் எங்கெங்கே போகுது, எங்கேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற வீடியோ பதிவு வந்துட்டு தாங்க இருக்குது. சரி, நம்ம மிக முக்கியமான பதிவுக்கு போயிடலாமே. என்ன அப்படின்னா, நசரல்லா அவர்கள் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது இன்றைக்கி இப்போ இரண்டாவது தடவை குறிப்பாக எதுக்காக இன்று பேசினார்னா, அவங்களுடைய துணை தளபதி இறந்து போனார் இல்லையா, அவரோட துணை தளபதி இறந்து போனது குறிப்பாக பெய்ரூட் நடத்தப்பட்ட தாக்குதல், ஷக்கர் அவர்கள் இறந்து போனார் இல்லையா, அதற்கு ஒரு வாரம் கழித்து அந்த நினைவஞ்சலிக்காக பேசினார். அப்படி பேசும்போது கரெக்டாக பேச கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா, எங்கள் நகரையா அது கீழே ஆக்கோ அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு பகுதியில் ஒரு அலாரம் அடிக்கப்பட்டது. மொத்தம் ஒரு ஆறு ட்ரோன் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க, இரண்டு சுட்டு வீழ்த்திட்டாங்கன்றாமாங்க, பட் நாலு விழுந்து வெடிச்சதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து நகரியா அப்படின்ற ஒரு பகுதியும், நகரியா பகுதியில் கேலி மருத்துவமனையில் 17 பேர் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து இறந்து போனதாக, ரொம்ப சிவியர்டு இன்ஜூர்ட், ஒருத்தர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு 40 வயசு மதிக்கத்தாங்க ஒருத்தர் வந்து வூண்டடாக இருக்காங்க, சிவியர்லி வூண்டட், மீதியெலாம் வந்து காயமடைந்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு 7-8 பேர் வந்து லைட் இன்ஜூர்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐரன்டோம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக எஸ்கபோஸாக கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் என்ன, ஐரன்டோம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் ஒரு 6 தான் அனுப்புகிறாங்க, 6-லேயே 4 மிஸ் ஆகுது அப்படின்னா அங்கே நூற்றுக்கணக்கில் இப்போ 1000 பிளான் பண்ணும்போது எத்தனை மிஸ் ஆகும் இல்லையா? இது வந்து இஸ்ரேலுக்கு விடப்படுகிற ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம். அதாவது அமாஸ் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐரன்டோமை பற்றி ரொம்ப பெருமையாக மனசுக்குள்ளே வச்சுருக்காதிங்க, அதுலேயும் நிறையா ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்கான அறிகுறி தான்பா இது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த ஒரு தாக்குதலுடைய சாரம் அப்படியே எடுத்துக்கலாமா? அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படி மேலே போயிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியும் இன்னும் ஒரு சில ஐரன்டோம் இல்லாத பகுதியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நிறைய பகுதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ கூட அந்த இதில் பாருங்கள், அதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கவங்க தேவையில்லாமல் வெளியேறாதீங்க, கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு உள்ளேயே இருங்க, அவசரப்பட்டு வெளியே வந்துட வேண்டாம், முடிஞ்சளவுக்கு பங்கர்ஸில் இருங்கன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டு, அது இல்லாமல் கொஞ்சம் சேஃப் ஏரியாவில் இருங்க, எமர்ஜென்சி கிட்டு வச்சுக்கோங்க, மெடிக்கல் டாக்குமெண்ட் மீது 10 தேவையான மெடிக்கல் சப்ளை எவ்வளோ தேவையை வச்சுக்கோங்கன்னு இருக்காங்க, மீது ஃபேமிலிக்கு தேவையான ஹோம் கீஸ் மீது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து வச்சுக்கோங்கன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் பாருங்கள், இஸ்ரேல் இந்த ஒரே ஒரு 4 தாக்குதலில் கொஞ்சம் லைட்டாக அடுத்த எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. நான் காலையில் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தேன், பெய்ரூட்டில் குறிப்பாக லெபனானுக்கு 32 டன் பக்கத்தில் மருத்துவ உபகரணங்கள் கொண்டு போய் இறக்குறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இன்று அதுக்கான புகைப்படங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க, புகைப்படங்கள் மீன்ஸ் வீடியோ பதிவும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தாக்கல் நடத்துவாங்க, அதுக்கான கொஞ்சம் ப்ரிப்ரேஷனுக்காக, ப்ரிப்ரேஷன் அப்படின்னா நிறைய பேர் கண்டிப்பாக காயமடைவாங்க, அவங்களுக்கான மருந்துகள்லாம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. போலந்து என்றைக்குமே தன் மக்களை காப்பாற்றுவாங்க, அதனால் போலந்து வந்து போதும் போதும், இதுக்கப்புறம் இஸ்ரேல் நம்ம நம்ப வேண்டாம், வாங்க மக்களே வாங்க, நீங்கள் நம்ம நாட்டுக்கு வந்து சேஃபாக இருங்கன்ற மாதிரி போலந்து தனிப்பட்ட முறையில் விமானங்களை அனுப்பி அவங்க மக்களை வெளியேற்றிக்கிட்டாங்க. சரி போலந்து சும்மாவா, ஒன்று ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்க மக்களையும் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. குறிப்பேனா ஜப்பானுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து இன்று கூட இஸ்ரேலுக்கு தனது கடுமையான சாதாரண கண்ணில் கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த வார் எஸ்கலேட்டுக்கான பிரச்சனையும் இஸ்ரேல் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி தனது நிலைப்பாடை வந்து இஸ்ரேலுக்கான எதிர்ப்புமே வந்து தெரிவித்தாங்க. அங்கே இஸ்ரேலுக்குள்ளாரே அதிரி புதிரி பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப பதற்றமாக இருக்காங்க, எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த ஹரிடி ஜூஸ் அப்படின்றவங்க, இந்த ஹரிடி ஜூஸுக்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கோர்ட் வந்து உத்தரவிட்டாங்க, ஏன் இவங்களை மட்டும் ஸ்பெஷல் அக்கேஷனில் கட்டாய இராணுவ சட்டத்துக்கு உட்படுத்தலை, இந்த கம்யூனிட்டி மட்டும், அதனால் ஹரிடி ஜூஸ் நீ என்ன பண்ணுறீங்க உட்படுத்திருக்குன்னு சொல்ல, நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய சட்ட திருத்தத்தை மாற்றணும்னு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது பெரிய போராட்டம் வெடிக்குது, இருந்தாலும் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க ஒன்று அவங்க இஸ்ரேலுடைய மிலிட்டரி ஜோன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எகுதி குதித்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, பஸ் எல்லாம் எங்கேயுமே போக விடாமல் போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய மக்கள் என்னென்னா, நேற்று 27 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவங்க இந்த சூழ்நிலையும் தாண்டி உள்ளக்கிற மக்களையும் சமாளிக்கணும், இந்த போராட்டக்காரர்களையும் சமாளிக்கணும், எந்த நேரத்துலையும் வந்து
தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு அதையும் சமாளிக்கணும். இருந்தாலும் விடுவாங்களா இஸ்ரேல்? இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நிகழ்வுக்கு அப்புறம் வந்து மிரட்டுறாங்க. யார்? லெபனானை மிரட்டுறாங்க. எப்படின்னா, பெய்ரூட்டுக்கு மேலே ரொம்ப தரைதளத்தில் ஒரு 4-5 போர் விமானங்கள் அப்படி இப்படி இப்படி கீழே இறங்கி இறங்கி போயிட்டு ஜிக்ஜாக் இப்படி கீழே இறங்கும் போது போட்டுருவோங்க, மேலே போகும்போது போட மாட்டேன்ற மாதிரி வந்து மிரட்டலாம். எப்படி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டியிருக்காங்க. சரி, உங்களுக்கு மட்டும்தான் மிரட்டல் வருமா? ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படி மேலே போய் அதிகமாக மிரட்டிட்டாங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் தான் வந்து கமாண்டர் ஆஃப் ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூட்டரி கார்டு காப், இவரோட பேர் வந்து அசதீன். அசதீன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள் கிட்ட வந்து கிரம்ஷாகர் 4 மிசைல்ஸ் இருக்குது. இந்த கிரம்ஷாகர் 4 மிசைல்ஸ் வந்து ஒரு மிசைல்ஸ் அனுப்பணும் அப்படின்னா 80 டார்கெட்டு. எத்தனை? ஒன்றுக்கு மறக்கக்கூடாது நம்ம, 80 டார்கெட்டு. அப்படின்னா நாங்கள் 100 அனுப்ப போகிறோம். எத்தனை டார்கெட்? 8000. எத்தனை? 8000 டார்கெட்டு. 8000 டார்கெட் முடிஞ்சுது. 100 எப்படின்னா, இன்னும் மற்றதெல்லாம் முடிஞ்சுது. இஸ்ரேல் டெஸ்ட்ராய்டு, முடிஞ்சு போச்சுன்றாரு இவர். அவங்க அப்படி மிரட்டுறாங்க, ஈரான் வந்து இப்படி மிரட்டிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து இதோட அடிஷ்னல் இன்னொரு தகவலும் சொல்லிட்டாங்க. என்னென்னா, இப்போ 7-8 வருதுல்ல, 7-8 வந்து கொஞ்சம் சிவியராகவே எங்களோட வான்வெளி பகுதியை வந்து பயன்படுத்தாதீங்கப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே, நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும் சொல்லுங்கள். 7-8 நாங்கள் வந்து சீரியஸாகவே சொல்கிறோம், யாரும் பறக்காதீங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலை, டோட்டலாகவே நாங்கள் பேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முழுமையாக தடை விதிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும், என்ன மகா அப்போ 7-8 பிளான் பண்ணிட்டாங்க, அடிக்க போகிறாங்க ஒரு அடி, ஏத்தனை சிவப்பு கொடிக்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, 7-8 அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸை டெஸ்டிங் பண்ண போகிறாங்க. இப்போ 7-8 டெஸ்டிங் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்டிங்கில் இருக்கிறது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். என்னப்பா அங்கே பரபரப்பாக நைட்டெல்லாம் கேமராவை ஆன் பண்ணி எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்துவாங்க, மக்களே தயாராக இருங்க, பங்கருக்குள்ளே இருங்கன்றாங்க, ஒரு பெரிய பகுதியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியே வராதிங்க அப்படின்றாங்க. ஆனால் இவங்க என்னன்னா, 7-8 வான்பரப்பில் பறக்காதீங்க, நாங்கள் இப்போ தான் ஏர் மிசைல்ஸை வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னா, அப்போ 7-8 தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒருவேளை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்கள ஏமாறுற நேரத்தில் தூங்க போகும்போது அடிச்சிடலாம்னு நினச்சி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம இன்னும் 2 கழித்து பார்த்துடலாம். ஆனால் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு எனக்குன்னு இல்லை, எல்லாருமே 12-13 தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் நல்ல நாள் தாக்கல் நடத்துறது, அது வரைக்கும் கொஞ்சம் பயிற்சிகளாக மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே ஈரானுடைய ஊடகங்களும் சரி, இல்லை அமெரிக்கானுடைய உளவுத்துறைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஹரான் வந்து தாக்கல் நடத்துனாங்கன்னா ஒரு 2-wave attack அப்படின்னா ஒரே சமயத்தில் 1000, திரும்பி 1 கழித்து 1000, இந்த மாதிரி வந்து 2 தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பதற்றமான ஒரு சூழ்நிலை ரஷ்யா உள்ளே வந்து விட்டது. அதனால் ரஷ்யா சார்பாக காமேனி அவர்கிட்ட, அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமேனி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிட்டாங்க. சார், ரஷ்யா சார்பாக வச்சுக்கோங்க, அதாவது மக்களுக்கு சிவிலன்ஸுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இப்போ என்ன சொல்லலாம், ராணுவ நிலைகளை தன் கட்டுப்பாட்டுகள் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துங்க, இதுதான் எங்களுடைய ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் ரஷ்யா தரப்பில். அதே மாதிரி இவங்க ஈரான் தரப்புலையும் பதிலுக்கு, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக SU-35 ஃபைட்டர் ஜெட் எங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது பத்திரிகைகள் எழுதலாம், இப்போ F-16 போர் விமானம் கொடுத்ததுக்கே பைலட் எத்தனை பேர் ட்ரைனிங் கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு போதும் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க அவங்க. கோட்டசாமி பெரிய அளவுக்கு கேட்டேக்கிறாரு ஜெலன்ஸ்கி, ஆனால் கொண்டு வந்து இறக்க முடியாமல் தடுமாறிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஈரானுக்கு இன்னொரு ஆறுதல் என்னென்னா, OIC கொடுத்த ஒன்று கூட்டினாங்க, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், ஒட்டுமொத்தமாக கூட்டினாங்க. இதை அரேஞ்ச் பண்ணது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, சவுதி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மட்டும் மொத்தம் 56 நாடுகள் இருக்குது, 56 நாடுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் கலந்துக்கப்பட்டதில் மிக முக்கிய முடிவு என்னென்னா, வேறு யாருமே கொஞ்சம் பொங்கி எழுவில் டென்ஷன் ஆகலை. கொஞ்சம் பாகிஸ்தான் தான் என்ன பண்ணிட்டாங்க, முட்டிச்சிடலாம் கதையை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தங்கிட்ட இருக்கக்கூடிய சாகித் 3
மீடியம் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஈரானுக்கு. இது மட்டும் இல்லை, ஈரானுக்கு என்னென்ன ஆயுதங்கள் தேவையோ அனைத்தும் நாங்கள் கொடுக்க தவற மாட்டோம், நிச்சயம் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு இருக்காங்க. எந்த மாதிரியான அறிவிப்பு வேறு ஏதாவது ஒரு நாடுகள் கொடுத்தாங்களானா யாருமே கொடுக்கல, பட் பாகிஸ்தான் மட்டும் ஓடோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான எக்ஸாம்பிள் நான் கூடிய விரும்பல உங்களுக்கு நான் வேறு ஒரு விதமாக கடைசி ஃபைனல் கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். நான் ஃபைனலாக அமெரிக்காவும் ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரம்னுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கோம், எதிரிகள் தாக்கல் நடத்துவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி பிளிங்கன், அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொன்னார்னா, எல்லாருமே இந்த வாரை வந்து எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது ஒரு நாடு மீது தாக்கல் நடத்துறதுனால தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைவேறிடும், தனது வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. அது இன்னும் அதிகமான பிரச்சனையும் அதிகமான வைலன்ஸையும் அதிகமான தனது நாட்டுக்கான பாதுகாப்பையும் வந்து குறைத்து விடும். அது ஈரானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரியே, அது ஈரானுக்கான எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கோங்க. அதனால் எங்களுக்கான ஒரு கடைசி எச்சரிக்கை, ஏன் தேவையில்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க ஈரான், கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், தனி ரூம்லேயோ இல்லை எங்கேயோ ஒன்று போய் திங்க் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நடத்தாமல் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கானுடைய செனட்டருடைய தலைவர் கிரஹாம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய ஃப்ரெண்டு இஸ்ரேல், இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேலும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி, இஸ்ரேல் மீது ஈரானும் சரி ஹிஸ்புல்லாவும் சரி, நாங்கள் ரொம்ப ஹார்டு, அவங்க இப்படி ஒரு அடி அடித்தாங்கன்னா நாங்கள் திரும்பி மூணு அடி அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து இவனு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பதிலுக்கு பதில் அந்த வார்த்தை யுத்தங்கள், மிரட்டல்கள், மிரட்டலுக்கான வீடியோ பதிவுகள், இவங்க லெபனானை மிரட்டுறது, ஈரான் வந்து அங்கே மிரட்டுறது, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்குது. அமெரிக்காவும் சைடு கேப்பில் தனது வேலையை செஞ்சுட்டே தாங்கிறாங்க. இன்று கூட என்ன பண்ணாங்கன்னா, இங்கே லண்டனில் இருந்த யூகேலிருந்து தனிப்பட்ட முறையில் ஹல் உதயத் ஏர்பேஸில் ஒரு இரண்டு போர் விமானங்கள் மூலியமாக கொண்டு போய் ஆயுதங்களை இறக்கி வச்சுருக்காங்க. ஹல் உதயத் ஏர்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே ஈராக் பக்கத்தில் இன்றைக்கி காலில் கூட ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் அங்கே தான் தாக்குதல் நடந்துச்சு இல்லை, அது பக்கத்தில் போய் இறக்கியிருக்கிறாங்க. இதில் மேஜர் பிக் ப்ளோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி காலில் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஜோர்டனுக்கு கொஞ்சம் அமெரிக்கா ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, குறிப்பாக ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக ஜோர்டனுடைய ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க, அமைதி தூதுவராக போயிருக்கிறார், வேண்டாம் வேண்டாம்பா இந்த யுத்தத்தை நம்ம நிறுத்திடலாம், இதோடு நிறுத்திக்கலாம், அமைதி அமைதி வளம் வளர்ச்சி அதை மட்டுமே நம்மளோட நோக்கமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் ஜோர்டனுடைய ஸ்பீச்சை வந்து அவங்க எடுத்துக்கல. ஆக்சுவலாக இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோர்டனுக்குள்ளேயே ரொம்ப எதிர்ப்பு கிளம்பிடுச்சு அப்துல்லா அவர்களுக்கு. ஏன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி ஈரான் தாக்கல் நடத்தும்போது நிறைய மேஜராக வந்து இவங்க இடைமறிச்சிட்டாங்க. அப்போயே நார்மலாக இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் இல்லையா, அங்கே அங்கேயும் இருக்கும் இல்லையா, அதனால் அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கிங் மீது பயங்கரமான ஒரு கோபம், அது எப்படி அவர் இடைமறித்து தாக்கல், ஏன்னா அவங்களுக்கு இஸ்ரேல் பிடிக்காத ஒரு சூழ்நிலை. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது தான் எகிப்து என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோர்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒதுங்கி நிற்க முடியல, நாங்கள் யூஎஸ்னுடைய சென்டம் கிட்ட நாங்கள் பெரிய அளவுக்கு சைன் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கோம், அக்ரிமெண்ட் எங்களால் மீற முடியாதுன்றாங்க. அதே மீறி இவங்க சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு ஜோர்டனுக்குள்ளாரே சிவில் வார் வருவதற்கு பயம் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் அந்த இஸ்லாமிய ஆதரவு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நிலைப்பாடில் இவர் வந்து துரோகம் விளைவித்துட்டாருன்னு உள்நாட்டுக்குள்ளேயே கலவரம் வந்துச்சுன்னா அது இன்னொரு பிரச்சனையாக போயிடும். அதனால் உங்களால் நல்லது பண்ண முடியும்னா எங்கள் நாட்டுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கிறாதீங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருப்பாங்களா மறைமுகமாக அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளையும் ஊடகங்கள் வந்து அவங்க யுகத்தின் அடிப்படையில் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம அந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாம். நிச்சயம் அங்கே மக்கள் ஃபுல் சப்போர்ட்டடாக அப்படின்னா 50% இருக்கும், மீடி 50% மேலே கண்டிப்பாக இஸ்ரேல் மீது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் நாட்டில் பிரச்சனையாக வந்துருமான்ற பதற்றத்தில் இருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா வந்து, ஜோர்டன் கவலைப்படாதீங்க, அண்ணனை நம்பி வந்துட்டீங்க, பெரிய அண்ணன் என்றைக்குமே பெரிய அண்ணன் நம்பி வந்தவங்களை யாருமே கைவிட மாட்டாங்க. இன்றைக்கி உக்ரைனுடைய வளர்ச்சிக்கும் உக்ரைனுடைய முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் யார் காரணம், பெரிய அண்ணன் தான் காரணம். அதே மாதிரி நாளைக்கு ஜோர்டனுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பாடுபட போகிறாங்க, கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, கூல்டவுன் கோட்டசாமி கூல்டவுன் அப்படின்னு ஒழுக்கி வச்சுருக்காங்க ஜோர்டனு. சரி, ஜோர்டனுடைய நிலைப்பாடு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இஸ்ரேலினுடைய ஆர்மி ரேடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெருளவுக்கான நிலைகள் எல்லாம் எப்படி ஹிஸ்புல்லா பெரிய அளவுக்கு அவங்களோட வியூவிலெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா, அந்த சேட்டலைட் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் ஈரான் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஈரான் அனுப்பினால தான் ஹிஸ்புல்லா வந்து இவ்வளோ துல்லியமாக கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட சேட்டலைட் இல்லை, இமேஜஸ் இல்லைன்றாங்க. பட் ஈரானுக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்கன்னா சீனா. சீனா வந்து ஈரானுக்கு கொடுக்க, ஈரான் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்க, அவங்க வந்து உலகம் முழுவதும் இப்போ பரப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க. ஸோ என்னப்பா இன்னுமே சீனாவுடைய நேம் அடிப்படையிலேயே ரஷ்யா பேர் மட்டும்தான் அடிப்படுதே அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அடிபட்டு விட்டது. இதற்கு பின்புலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது சீனா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்னொரு தரப்பில் வந்து சொல்லப்படுகிறது. இது ஒட்டுமொத்த நிகழ்வையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்கலாம், இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு தோணுது. சரி பார்க்கலாம், நாளைக்கு காலையில் இன்னொரு பரபரப்பு கிளம்போம். அதற்கு முன்னாடி நம்ம உக்ரைனுடைய விஷயத்தை பார்த்துடலாம். குறிப்பாக உக்ரைனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மறுபடியும் ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு எண்ணெய் கிணறு மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க உக்ரைன் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. இது மேஜர் பிக் ப்ளோ யாருக்கு, ரஷ்யாவுக்கு. பெரிய அடி தானே ஜிமா, 2000 கிலோமீட்டர் யாருமே டிஸ்டர்ப் இல்லாமல் கொண்டு போய் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா பெரிய விஷயம்தான். இரண்டாவது என்னென்னா, கார்கிவ் பகுதியில் ஒரு தாக்குதல், இன்னைக்கு தலைநகர் கீவ்லேயும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கார்கிவ் பகுதியில் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டர்பைன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து எரிச்சிட்டாங்க ஃபுல்லாக, பெரிய இழப்புன்றாங்க உக்ரைன் தரப்பில். அதே மாதிரி இன்று உக்ரைன் வந்து கடுமையான பதில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்டர் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரஷ்யாவுடைய பார்டர் லேண்டில் இந்த நீல கலர் எல்லாமே வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா மீது நடத்தப்படுகிற தாக்குதல், இந்த செவப்பு கலர் எல்லாமே வந்து ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். இந்த இடத்துல ஒரு பெரிய இதை உடச்சி உள்ளே நுழையிறோம், ஒரு பெரிய ஹைவேவே பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து உக்ரைன் ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படி உடச்சிட்டு பிடிச்சோன்னா அந்த கியூரக்ஸ் ரீஜியனில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் முடிச்சிடுவோம், புழிஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதோ, அது உக்ரைன் ட்ரூப் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி விக்டர் ஓர்பன் வெளிப்படையாகவே தனது ஆதங்கத்தையும் தனது குற்றச்சாட்டையும் வந்து தனது கடும் கண்டனத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அமெரிக்காவுக்கு எதிராக. அதாவது எங்களால் ஜெர்மனி மாதிரிலாம் பேச முடியாமல் ஊமையாக மௌனமாக இருக்க முடியாது. நாட்ஸிம் பைப்லைனை தகர்த்து மிகப்பெரிய அநியாயம் பண்ணது, மிகப்பெரிய துரோகம் பண்ணது யார் அப்படின்னா, அது அமெரிக்கா தான். நாட்ஸிம் பைப்லைனை முழுமையாக தகர்த்துட்டு முழுக்க முழுக்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னு ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இது எல்லாமே தெரிந்தும் மௌனமாக அமைதியாக வெக்கக்கேடுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள். பேசாமல் ஜெர்மனிலாம் வேற ஏதாவது உப்பு போடாமல் சாப்பிட்றாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் டென்ஷனாகவும் திட்டாரு. ஒரு வார்த்தை கூட கேட்கல, எங்களுக்குனா கூட பயன் கிடையாது. ஆனால் ஜெர்மனிக்கு முழு பயன் இருந்தும் கண்ணிருந்தும் பார்வை இல்லாமலும், காதிருந்தும் கேட்காமலும், வாயிருந்தும் பேசாமலும் இப்படி இருக்கிறீர்களே என்ற மாதிரி வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தான் ஒன்று. இரண்டாவது என்னென்னா, எலன் மஸ்க்கு கொஞ்சம் அந்த பக்கம் குறி வச்சுருந்தார். எந்த பக்கம், வெனிசுலாவை கொஞ்சம் டார்கெட் வச்சுருந்தார். ஆனால் வெனிசுலாவில் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ. மனுஷன் யூகேக்கு டார்கெட் வச்சிட்டார், யார், எலன் மஸ்க். ஏன்னா இப்போது நிலைமைக்கு அமெரிக்கானுடைய ஒரு புரோபகண்டாவை என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னா, யூகே வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாறிவிட்டது, அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய தேசமாக ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு புரோபகண்டாவை பரப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு வெறி ஏற்றிட்டாங்க. இப்போ வெறியில் இருக்காங்க, இப்போ ஃபாரைட் விங்ஸ் எல்லாமே வந்து அதனோட நிலைப்பாடு தான் இப்போ சிவில் வார். கிட்டத்தட்ட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இப்போ இல்லைனாலும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எலன் மஸ்க்கு தனது பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், முதல் முறையாக யூகே வரலாற்றிலே முதல் முறையாக ஃபேஸ்புக்கில் தனது பதிவை கமெண்ட் பண்ணதுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க, 15 வாரணி இருக்காங்க. இவரெல்லாம் வந்து இன்னும் இங்கே இந்தியாவுக்கு வரல, தமிழ்நாட்டுக்கெலாம் வரல. ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டால் எத்தனை கைது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏதோ இந்தியாவிலே இந்தியான்ற மாதிரி உலகத்திலே முதல் முறையில் வேறு போடுறாங்க. சரி அதை விடுங்க, நம்மளுக்கு 1st person சார்ஜ்டு வித்து அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் அரசாங்கத்துக்கு எதிராகவும் கொஞ்சம் வேகமாக கமெண்ட் பண்ணதுனால 15 வாரம் ஜெயில். இன்னொருத்தர் வந்து ஆன்டி இமிக்ரேஷன் ஸ்ட்ரைக்கை வந்து வித்தவர், அதாவது புரோட்டஸ்ட்கிட்ட போராட்டம் பண்ணுறவங்களுக்கு 24 மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜெயிலாம். அதையும் அந்த பக்கம் போட்டு இவன் வந்து 12 வயசு பொண்ணு வந்து பாலியல் துன்புறுத்தல் கிட்டத்தட்ட ரேப் பண்ணிட்டான்ற மாதிரி அவனுக்கு தண்டனை வந்து ஒரு 3 மணி நேரம் ஏதோ ப்ரீசன்ட் டைம் வந்து ஒரு 180 மணி நேரம் பக்கம் தான் கொடுத்தாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அந்த கம்யூனிட்டி நோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அவர் வந்து 18 வயசு நிரம்பாத ஒரு பையன், 16 வயசு நிரம்பாத ஒரு பையன், அவனுக்கு ஏஜ் வந்து குறைவு, அதனால் சட்டத்திலே வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு, அதையும் இதையும் நீங்கள் ஏப்பா கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க.
இது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக இந்த ஏஜ் ஆகாத பசங்க பெரிய அளவுக்கான குற்ற செயல்களை ஈடுபட்டுட்டு சீரால் பள்ளியில் போயிட்டு சும்மா ஈஸியாக வெளியே வந்துடுறாங்கன்ற ஒரு நிகழ்வு எல்லா நாட்டிலையும் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அதனால தான் டச் போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டச் இத்தாலி போன்ற நாடுகள்லாம் வந்து நாங்கள் வயசை குறைக்கிறனாங்க, அது அர்ஜென்டினா ஒருபடி மேலே போயிட்டு இல்லை இல்லை ஒட்டு மொத்தமாக நாங்கள் 12 வயசுக்கே கொண்டு வந்துடுற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி இப்போ என்ன பிரச்சனைனா, இதை ஒரு போதாகரமாக எடுத்து அவர் வந்து இஸ்லாமியர்ன்றதுனால அவருக்கு வந்து வெறும் 150 நாள்தான், அதே நீங்கள் வந்து ஒயிட் பீப்புள் ஆனால் அதனால தான் உங்களுக்கு எத்தனை நாள் ஒருத்தருக்கு வந்து சும்மா என்னப்பா தப்பு பண்ணிட்டாரு ஃபேஸ்புக்கில் அப்படி சும்மா அப்படி ஒரு இமேஜ் போட்டதுக்கு 15 வாரம் சரி தண்டனையா, அந்த ஒரு இன்டென்ஷனை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைக்கிறாரு எலன் மஸ்க் அவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பும்போது நாளைக்கு என்னவாகும்? ஸோ அங்கே வந்து இங்கே டார்கெட் வச்சுட்டாங்க. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு வந்து கிறக்கிறக்கிறக்கிறன்னு ரொம்ப பெரிய அளவுக்கு பயந்துட்டு தான் இருக்க போகிறாரு, ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது. சரி, ஃபைனலாக ஒரே ஒரு மீடியாவோட முடிச்சிடுறேன். யுஎஸ்னுடைய செனட் என்ன பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டியாக சீக்கிரமாக பங்களாதேஷில் ஒரு எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு அவசர அவசரமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், பங்களாதேஷ் மீள்வாருக்கு அங்கே இருக்கிற மக்கள் தான் காரணம்னு சொன்னாலுமே, முத முறையாக இஸ்லாமிய நாடுகளுக்குன்னு ஒரு தனி நாணயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது ஷேக் ஹசினா அவர்கள். பிரிக்ஸ் நாட்டோட கூட்டமைப்பில் இணைந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் இவங்க தான்றாங்க. இன்னும் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டை குறிப்பாக இங்கே சவுத் ஆப்ரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது அதை பெருசாக ஆதரித்தது இவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, மேட்ச் பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.